பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ, வேணாம் வேணாம் வேணாம். என்ன வேண்டாம்? இல்ல, கால்ல விழ போறீங்கன்னு நினைச்சேன். மகா, ஆப்பிள் சாப்பிட்றீங்களா? என்னாச்சு, ஆப்பிள் பிடிக்காதா? எனக்கு ஆப்பிள் பிடிக்கும், ஆனா நீங்க கையில வச்சிருக்கிறது ஆரஞ்சு. அது ஆரஞ்சும் நல்லதானே இருக்கும். மகா, ஆக்சுவலா நிறைய பேசணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. அது அதனால நீங்க ஏதாச்சும் பேசுங்களேன். என்ன பேசுறது? ஏதாச்சும், இல்லாட்டி ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஓ, நீங்க ஏதோ பெர்ஃப்யூம் அடிச்சிருக்கீங்களா? ஆமா, நல்லா இருக்கா? இது லேடிஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க, அதான் வாங்கினேன். இது ஃபாரின் பிராண்டு, இனிமே இதை தான் வாங்கலான் இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இல்லையா? அப்போ பிடிக்கலையா? ஏதோ தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஸ்மெல் சுத்தமா நல்லா இல்ல. இனிமே நீங்க இத வாங்க வேண்டாம். டேய் முரளி, இப்படி என் வாழ்க்கையில விளையாடிட்டியடா, சமாளி. சரி, இனிமே இந்த பர்ஃப்யூம் வாங்கல. ஆனா இப்போ ஒரு நிமிஷம், ஜன்னல்லாம் திறந்து வச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஸ்மெல் எல்லாம் போயிடும். பரவாயில்ல, விடுங்க, இங்க வாங்க, உட்காருங்க. இது ரொம்ப சாரி, ஃபர்ஸ்ட் நைட் அதுமா நல்லா இருக்குமே நம்பி தான் இந்த பர்ஃப்யூம். ஆனா இதெல்லாம் எதிர்பார்க்கல. பரவாயில்ல, விடுங்க. பால் குடிங்க. அதுல பாதி தெரியும். அது என்னது? அது புருஷனும் பொண்டாட்டியும் பாதி பாதி குடிக்கணும்னு என்ன சம்பிரதாயம்? எனக்கு எப்படி தெரியும்? கரெக்ட் தான், அது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னமோ பேசணும்னு சொன்னீங்களே. ஆமா, பேசணும் தான், ஆனா இந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் வெளியில மொட்டை மாடியில போய் பேசிட்டு வரலாமா?
நல்லா இருக்குல்ல? ஆமாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மனசுக்கு அவ்வளோ இதமா இருக்கு. ஏன்னு தெரியல, எனக்கு மொட்டை மாடினா அவ்வளோ பிடிக்கும். மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் வந்துச்சுன்னா நேரா மொட்டை மாடிக்கு போய் நின்னுடுவேன். இந்த ஊர் மனுஷங்க, மரம், செடி, கொடி இதெல்லாம் பார்க்கும்போது என்னமோ ஒரு தெம்பு. இந்த உலகத்துல நம்ம தனியா இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கு. எல்லாரும் மனசுக்குள்ளயும் ஏதோ ஒரு சொல்ல முடியாத சோகமும் கலக்கமும் இருக்கு. இருந்தாலும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. இந்த உலகத்துல நம்ம தனியா இல்ல, நம்மள மாதிரி லட்சம் பேரு, கோடி பேரு இருக்காங்கிற யதார்த்தம் மனசுக்குள்ள வரைக்கும் போது அது வரைக்கும் இருந்த அழுத்தம்லாம் பறந்து போய் படப்படன்னு அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சிருவேன். எங்க வீட்டு மொட்டை மாடி எனக்கு என்ன ஃபீல் கொடுத்துச்சோ அதே ஃபீல் இந்த மொட்டை மாடிலையும் எனக்கு வருது. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கும் எங்க வீட்டு மொட்டை மாடி ரொம்ப பிடிக்குங்க. ஆனா நீங்க ஃபீல் பண்ற அளவுக்குலாம் எனக்கு வார்த்தையால சொல்ல தெரியல. அவ்வளோதான். ஆனால் ஒன்று, இனிமே வீட்டில் நீங்கள் கீழே காணும்னா மேலே மொட்டை மாடிக்கு வந்து பார்த்தா உங்களை கண்டுபிடிச்சிடலாம். அப்படிதானே? ஆனால் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நான் தனியாக நிற்பேன். இப்போ என் கூட நிற்க நீங்கள் இருக்கீங்க. திடீர்னு எல்லாமே நடந்துருச்சு. இல்ல, நம்ம ரெண்டு பேருக்குள்ள எப்படி கல்யாணம் நடந்துருச்சுன்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாமே அப்படியே டக்கு டக்குன்னு முடிஞ்சு போச்சு.